வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதார அமைச்சு பதவி வழங்கப்பட்டதன் பின்னணியில் பாரிய சதி மைத்திரி பகிரங்கம். ரணிலின் மனைவியை விட சாகலவுக்கே அதிக பாதுகாப்பு சுட்டிக்காட்டிய ஹிருணிகா. தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ போட்டிக்களத்தில் களமிறங்கும் இருவர் வெளியான அதிரடி அறிவிப்பு. மாவீரர் தினத்தில் கேக் விற்ற சிறுவனும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது. சபையில் எம்பி ஆதங்கம். இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் பலி, சாரதி தூங்கியதால் நேர்ந்த சோகம். குறைந்தது டீசல் விலை. பேருந்து கட்டணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 8400 பேருக்கு உறுதி நியமனங்கள். அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையில் தரைவழி பாதை அமைக்க முயற்சி. யாழில் இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவிப்பு. சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. கடந்த 2010 எனக்கு சுகாதார அமைச்சு பதவி வழங்கப்பட்டதன் பின்னணியில் பாரிய சதி நடவடிக்கை இருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அரசியல் ரீதியில் என்னை இல்லாதொழிக்கும் வகையிலேயே 2010 எனக்கு சுகாதார அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இறுதியில் அதுவே என்னை ஜனாதிபதி பதவி வரை உயர்த்தி சென்றது. நாட்டில் உள்ள 40 கிராம வைத்தியசாலைகள் தற்போது மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் அது 100 என்ற எண்ணிக்கையை கடந்து செல்லலாம். பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் என்ற ஒரு சேவை சுகாதாரத்துறையில் காணப்பட்டது. அத்தகைய மருத்துவர்களை இவ்வாறு மூடப்பட்டு வரும் வைத்தியசாலைகளுக்கு நியமிக்கலாம். இவ்வாறு செயற்பட்டால் வைத்தியசாலைகளை மூடாமல் தொடர்ந்து அவற்றை முன்னெடுத்து செல்ல முடியும். எனினும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அந்த சேவையை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தது. பௌதீக வளங்களை அபிவிருத்தி செய்வது மட்டுமன்றி நோயாளர்களுக்கான சிகிச்சை, ஆரம்ப சுகாதார சேவை ஆகியவற்றை முன்னேற்றுவது அவசியமாகும் என குறிப்பிட்டுள்ளார். சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவிக்கு வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்பு மற்றும் ஒரு நபருக்கு மாற்றப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். குறித்த பாதுகாப்பு ஜனாதிபதியின் பணிக்குளாம் பிரதானி சாகல ரத்நாயக்கவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இணைய சேவை ஒன்றுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மெய் பாதுகாவலர் இன்றி ஜனாதிபதியின் மனைவி பல்வேறு நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சாகல ரத்நாயக்க ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பில் பயணிப்பதாக அவர் கூறியுள்ளார். சாகல ரத்நாயக்க கலந்து கொள்ளும் வைபவத்திற்கு முன்னதாக ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினர் அங்கு வந்து நிலைமைகளை ஆய்வுகளை மேற்கொள்வதாகவும் ஜனாதிபதி வருகை தரும் போது முன்னெடுக்கும் அதே வகையான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைமைத்துவத்திற்கான போட்டி களத்தில் அக்கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் களமிறங்கியுள்ளனர். இவர்கள் தலைமை பதவிக்காக போட்டியிடுவதற்கான வேட்பு மனுக்களை கட்சியின் தற்காலிக செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கத்திடம் கையளித்துள்ளனர். சுமந்திரனை தலைவருக்கான வேட்பாளராக முன்மொழிந்து CVK சிவஞானம், சொலமன் சிறில், குலநாயகம், குமரகுருசாமி, பரஞ்சோதி, ஜேம்ஸ், ரத்தினவடிவேல் உள்ளிட்ட 12 பேர் கையொப்பமிட்டுள்ளனர். இதே நேரம் ஸ்ரீதரனை தலைவருக்கான வேட்பாளராக முன்மொழிந்து குருகுலராஜா, வேளமாளிகிதன், விஜயகுமார் உள்ளிட்ட 6 கையொப்பமிட்டுள்ளனர். ஜனவரி மாதம் 28 பொதுசபை கூட்டப்பட்டு தலைவர் தெரிவு இடம்பெறவுள்ளது. அதற்கு முன்னதாக 20 ஒன்று கூடும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு புதிய தலைமையை ஏகமனதாக தெரிவு செய்யும். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் போட்டியிடுகின்ற போது அல்லது ஏகமனதாக தெரிவுகள் இடம்பெற முடியாதிருக்கின்ற நிலையில் 21 நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் தலைவர் தெரிவு செய்யப்பட்டு மாநாட்டில் உரையாற்றுவார். இம்முறை தமிழரசு கட்சியின் வருடாந்த மாநாடு திருகோணமலையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பேக்கரி ஒன்றில் வேலை செய்யும் சிறுவன் மாவீரர் தினத்தில் கேக் விற்றான் என குற்றம் சாட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட MP கோவிந்தன் கருணாகரம் நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தியுள்ளார்.
நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற 2024 வரவு செலவு திட்டத்தில் சுகாதார அமைச்சுக்கான செலவின தலைப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் கடந்த வாரம் 10க்கும் மேற்பட்டவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனக்கு தெரிந்த ஒரு சிறுவன் மட்டக்களப்பில் உள்ள பேக்கரியில் வேலை செய்கிறார். அவர் கடந்த வாரம் கேக் ஒன்றை விற்றுள்ளார். அந்த கேக்கை வாங்கியவர் அதனை கொண்டு போய் அதில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என எழுதியுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக காவல்துறையினர் குறிப்பிட்ட பேக்கரிக்கு சென்று சிசிடிவி கேமராவை ஆராய்ந்துள்ளனர். அதில் அந்த சிறுவன் கேக்கை மாத்திரம்தான் கொடுத்துள்ளார். அதில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என எழுதி கொடுக்கவில்லை. ஆனால் அந்த பேக்கரியில் வேலை செய்த குற்றத்துக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இப்படியே செல்லுமாக இருந்தால் இந்த நாடு அழிந்து போகும் என்றார். காலி கொழும்பு பிரதான வீதியில் அம்பலாங்குட போலீஸ் பிரிவுக்கு அருகில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிறிய ரக லொரி ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் காயமடைந்த 5 பலப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அம்பலாங்குட போலீசார் தெரிவித்தனர். மொரட்டுவ பிரதேசத்தில் கட்டிடம் நிர்மாணிப்பதற்காக வந்து பத்தேகமவிற்கு மீண்டும் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சாரதி தூங்கியதால் லொரி வீதியை விட்டு விலகி கொங்கிரீட் தூண் ஒன்றில் மோதி கவிழ்ந்துள்ளது. லொரியின் பின்னால் பயணித்தவர்களில் ஒருவர் வாகனத்தில் இருந்த கொங்கிரீட் இயந்திரத்தால் நசுக்கப்பட்டு பலத்த காயமடைந்து பலப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. டீசலின் விலை 27 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து கட்டணம் குறைக்கப்பட மாட்டாது என்று தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 346 ரூபாவாக குறைந்துள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 3 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 426 ரூபாவாக அதிகரித்துள்ளது. ஒட்டோ டீசல் 27 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 329 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் பேருந்து கட்டணம் குறைக்கப்பட மாட்டாது என தனியார் பேருந்து சங்கங்கள் அறிவித்துள்ளன. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு 8400 ஊழியர்களை உறுதிப்படுத்தும் அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்துள்ளது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் அதிகளவான அரச ஊழியர்கள் பணியாற்றுவதாகவும் இந்த அமைச்சில் 495,000 ஊழியர்கள் பணியாற்றுவதாகவும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி இராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற உலகவிலான சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அமைச்சு மற்றும் அதன் நிறுவனங்களில் 18 முதல் 20 வருடங்களாக நிரந்தர நியமனம் பெறாத பழைய ஊழியர்கள் இருப்பதாகவும் அவர்கள் நிரந்தர நியமனம் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சுமார் 3,000 அரச ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்பட்டு மீள பதவியில் அமர்த்தப்பட வேண்டுமெனவும் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்புதலை பெற்று 1 மாதத்திற்குள் அவர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களும் அவர்கள் பணிபுரிந்த இடத்திற்கே அனுப்பப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2023-2022 கல்வியாண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பரிப்பேறுகளை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. பரீட்சை திரைக்களத்தின் www.donates.lk மற்றும் www.results.exams.gov.lk என்ற இணையதளங்களில் பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பரீட்சை பெறுபவர்களுக்கான மீள் மதிப்பீட்டு விண்ணப்பங்கள் எதிர்வரும் December 4-18 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அனைத்து பாடசாலை பரீட்சார்த்திகள் அச்சிடப்பட்ட பெறுபவர் சான்றிதழ் குறித்த அதிபர்களுக்கு மற்றும் தனியார் பரீட்சார்த்திகளின் பெறுபேறு சான்றிதழ் பரீட்சார்த்திகளுக்கும் மீள் மதிப்பீட்டுக்கு பின்னர் அனுப்பி வைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயன்பாட்டிற்கான பரீட்சை சான்றிதழ்களுக்கு இன்று முதல் இணைய வழி மூலமாக விண்ணப்பிக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. 2022 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை கடந்த 29 முதல் 10 நாட்களுக்கு நடத்தப்பட்டது. இதற்கவைய 4,00,000
72,553 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றினர். இதில் 394,450 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் எனவும் 78,103 தனியார் பரீட்சார்த்திகள் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையில் தரைவழி பாதை அமைப்பது தொடர்பிலான முயற்சி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்கலே தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் அதற்கான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வடக்கை இணைத்து இந்தியா இலங்கைக்கு இடையில் எரிபொருள் குழாய் செயற்திட்டம் விரைவில் ஆரம்பமாகும் என்றும் கோபால் பாக்லே கூறியுள்ளார். மேலும் அரசியல் தீர்வு விடயத்தில் கரிசனைகளை கொண்டுள்ள இந்தியா 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என தொடர்ந்தும் வலியுறுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நெடுந்தீவு மக்களுக்கான போக்குவரத்தினை சீராக்கும் வகையில் பயணிகள் படகு ஒன்றினை வழங்குவதற்கு இந்திய தூதுவரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு பிரதேச செயலாளர் சத்தியசோதி குறித்த கோரிக்கையை முன்வைத்தார். இதன்போது நெடுந்தீவு மக்களுக்கான குடிநீர் தேவையினை சீராக்கும் வகையில் நீர் சுத்திகரிப்பு இயந்திரம் ஒன்றையும் பெற்றுத்தருமாறும் பிரதேச செயலாளர் கோரிக்கையினை முன்வைத்திருந்தார். இது தொடர்பான திட்ட வரைவினை தயாரித்து வழங்குமாறும் அதன் அடிப்படையில் இதற்கான நடவடிக்கையினை மேற்கொள்வதாக இந்திய தூதுவர் வாக்குறுதி அளித்துள்ளார். இம்மாதத்துடன் இந்திய உயர்ஸ்தானிகராக இலங்கையில் தனது சேவை காலத்தினை நிறைவு செய்யவுள்ள கோபால் பாக்லே வடக்கிற்கு 3 விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார். இறக்குமதி கட்டுப்பாட்டு அல்லது வரி செலுத்தாமை காரணமாக சுங்கத்தில் இருந்து விடுவிப்பு செய்யப்படாத வாகனங்களை விடுவிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்மொழியப்பட்டுள்ள சட்டங்களை திருத்துவதற்கான நிதி சட்டமூலம் தொடர்பில் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த குழுவில் 2018 35 இலக்க நிதி சட்டம் மற்றும் 2012 12 இலக்க நிதி சட்டம் என்பவற்றை திருத்துவதற்காகவே கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் 2020 மே மாதம் 22 தேதியிலான 2176 கீழ் 19 இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வாகன இறக்குமதி இடைநிறுத்தப்பட்டது. வாகன இறக்குமதி இடைநிறுத்தப்பட்டதன் பின்னர் LCS திறப்பது தொடர்பில் ஏற்படும் சிக்கல்களை கருத்தில் கொண்டு இறக்குமதி செய்யப்பட்ட 119 வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிப்பு செய்வது தொடர்பான ஏற்பாடுகள் தொடர்பாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு நிதியமைச்சுக்கு குழுவின் தலைவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். மேலும் அதன்போது 2353 கீழ் 16 இலக்கு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான வர்த்தமானி பரிசீலிக்கப்பட்டு குழுவினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகரியாவில் இருந்து சூரிய உதயத்தின் அழகை வெளிநாட்டவர்களுக்கு காணும் வாய்ப்பை வழங்கியிருப்பதன் மூலம் தினமொன்றுக்கு 3,000 அதிகமான அமெரிக்க டாலர்கள் வருமானம் ஈட்டப்படுவதாக மத்திய கலாச்சார நிதியத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் காமினி ரணசிங்க தெரிவித்துள்ளார். மத விவகாரங்கள் மற்றும் சகவாழ்வு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு பாராளுமன்ற உறுப்பினர் உபுல் மகேந்திர ராஜபக்ச தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடிய போதே அவர் இதனை தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளை மேலும் கவரக்கூடிய சிகரியாவை சூடவுள்ள பகுதிகள் கண்டறியப்பட்டு வருவதாகவும் இந்த செயற்பாடுகளை மேலும் வெற்றிகரமாக செய்வதற்கு 8 அமெரிக்க டாலர்களை வழங்க கொய்கா இணங்கியுள்ளதாகவும் மத்திய கலாச்சார நிதியத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். சுற்றுலா பிரதேசங்களில் முறைசார வகையில் சுற்றுலா பயணிகளுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்கும் முச்சக்கரப்பட்டி சாரதிகள் அதிக கட்டணத்தை அறவிடுவதும் இங்கு புலப்பட்டது. அதற்கு மிக குறித்த பிரதேசங்களில் முச்சக்கரப்பட்டிகளுக்கு மீட்டர் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என அதிகாரிகள் குழுவில் வலியுறுத்தினர். எதிர்வரும் பண்டிகை காலத்திற்காக அரசு வர்த்தக இதர சட்டப்பூர்வ கூட்டு தாபனம் இந்தியாவில் இருந்து 50,000 மெட்ரிக் டன் சம்பா அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது. எதிர்வரும் டிசம்பர் 10 தொடக்கம் 12 தேதிக்குள் இந்த சம்பா அரிசியை லங்கா சதோச கூட்டுறவு மற்றும் பல்பூர் லங்காடிகள் ஊடாக நுகர்வோருக்கு கட்டுப்பாட்டு வேலைகளை விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு வர்த்தக பல்வேறு சட்ட ரீதியான கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆசிரி பாலசுந்தர தெரிவித்தார். பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு தேவையான சம்பா அரிசியை வழங்குவதே சம்பா அரிசியை இறக்குமதி செய்வதன் நோக்கமாகும் என்றும் சம்பா அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் தலைவர் ஆசிரி வரிசுந்தர தெரிவித்தார். சந்தையில் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் சில வியாபாரிகள் சம்பா அரிசியை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் நுகர்வோர்கள் தெரிவிக்கின்றனர்.
திரிபோசா பிரச்சினைக்காவது உடனடியாக தீர்வு காடுங்கள் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தினார். திரிபோசா விநியோகத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் அடுத்த மாதம் முதல் தடையில்லாமல் திரிபோசா விநியோகிக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன பதிலளித்தார். பாராளுமன்றத்தில் உரையாற்றிய தேசிய மக்கள் சக்திகன் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கடந்த அரசாங்கம் எடுத்த தவறான தீர்மானங்களினால் திரிபோசா விநியோகம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. 3 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளுக்கு திரிபோசா வழங்கல் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை கவலைக்குரியது. ஆகவே திரிபோசா விநியோகம் மீண்டும் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வெளிப்பெண்ண பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்த ஜுவதி சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக வெளிப்பெண்ண போலீசார் தெரிவித்துள்ளனர். நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் ஜுவதியின் சடலம் 5 கிலோமீட்டர் தொலைவில் வெளிப்பெண்ண கால்வாய்க்கு அருகில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வெளிப்பெண்ண கிச்ரா மாவட்டத்தைச் சேர்ந்த 24 வயது ஜுவதியே இவ்வாறு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். 2 தினங்களுக்கு முன்னர் ஜுவதியின் தந்தை செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீஸ் நாயின் உதவியுடன் போலீசார் சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர். இதனையடுத்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக கடத்துறை நாகுட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வீட்டிற்கு முட்டை வாங்குவதற்காக மோட்டார் சைக்கிளில் பயணித்த பாடசாலை மாணவன் ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார். கலகெடிகேன கல்கம்பெட்டிக பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்திலேயே குறித்த மாணவன் உயிரிழந்துள்ளதாக பயங்கோட காவல்துறையினர் தெரிவித்தனர். அழுத்கம அனுர மத்திய மகா வித்தியாலயத்தில் 11ஆம் ஆண்டில் கல்வி கேட்கும் திலன் மாதவ ரத்ன பீர என்ற மாணவனே உயிரிழந்துள்ளார். மாணவன் மோட்டார் சைக்கிளில் வீட்டிலிருந்து கலகெடிகேன சந்தி நோக்கி பயணித்த போது மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை பயங்கொண்ட காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள். Thank you.